தீயவர்களை கொண்டு போய் அடக்கினால் அந்த மண்ணறையில் தீயவர்களுக்கு ஏற்படுகிற கொடூரமான தண்டனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். நண்பர்களே, பொதுவாகவே இந்த பூமிக்கென்றே ஒரு தனி பண்பு உண்டு. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் பூமியினுடைய நிலைமைகளை. இந்த பூமிக்கென்றே அல்லாஹு தாலா ஒரு சில விசேஷமான தன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த பூமிக்கு அடியில் யாரையாவது கொண்டு போய் புதைத்தால் முதல் முதலில் அந்த பூமியினுடைய பணி என்னவென்றால் புதைக்கிற எல்லோரையும் ஒரு அமர்த்து ஒரு நெருக்கு நெருக்கும். நல்லவர்களாக இருந்தால் 70 x 70 அளவு நீளமாக அது விஸ்தீர்ணம் அடைந்து கொடுத்து அந்த இறை விசுவாசி அந்த பூமி கியாம நாள் வரை பாதுகாக்கும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எடுத்த உடனே பூமி ஒரு நெருக்கம் நெருக்கும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி ஜாபிர் ரலியல்லாஹு அன் அவர்கள் அறிவித்த அஹமத் நஸயி என்கிற நபிமொழி தொகுப்பிலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்க அஹமத் என்கிற நபிமொழி தொகுப்பிலும் அந்த பூமி அடக்குகிற எல்லா மனிதரையும் ஒரு நெருக்கு நெருக்கும் என்பதற்குரிய ஆதாரங்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அகல் போரில் பங்கெடுத்து காயமுற்று அந்த காயத்தோட மரணித்த ஒரு நபித்தோழர். மதீனாவில இருந்து கொஞ்சம் மேட்டு பகுதியில் குடியிருந்து வந்த அந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி கொண்டு வந்தார். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, தோழரே, தூதரே, பூமியிலும் வானத்திலும் வருத்தப்படுகிற அளவுக்கு ஒரு இடையறியார் இன்றைக்கு இறந்து போய்விட்டார். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்ன செய்தி, யா ரசூலல்லாஹ், வானத்திலும் பூமியிலும் எல்லோரும் துக்கம் அடைகிற வகையில் ஒரு மனிதர் இப்பொழுது மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்பட்டு விட்டார் என்பதை உணர்ந்து ஓடோடி சென்ற சம்பவம். அதைத் தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பயன்படுத்திய வாசகம் என்ன தெரியுமா? தூதரே, அல்லாஹ்வினுடைய அரிசே நடுங்கியது இந்த தோழருடைய மரணத்திற்காக. எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நேசித்த ஒரு சமுதாயம் பார்த்தீர்கள்? அந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவரை அடக்குகிற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிற நேரத்தில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தோழர்கள் வாங்கி கபரில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் 3 times சப்தம் போட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், 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 அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன் என்றார்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்த உடனே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்றார்கள். எல்லாம் அடக்கி முடித்த உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வித்தியாசமாக விசித்திரமாக இந்த நாளில் ஏன் இப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை உரத்த குரலில் கூறினீர்கள் யா ரசூலல்லாஹ்? தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள், சஅத் அவர்கள் பூமிக்கடியில் புதைத்த உடனே அந்த கபர் அவரை நெருக்கியது, நான் சுபஹானல்லாஹ் என்றேன். பிறகு அந்த கபர் சஅத் அவர்களுக்கு விசாலமாகியது, அல்லாஹ் பெரியவன் என்று நான் சொன்னேன். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு கபருக்கும் நெருக்கம் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் ஒரு நெருக்கம் உண்டு, அந்த நெருக்கத்திலே இருந்து மீட்சி பெறுகிறவர் ஒருவர் இருப்பாரே, ஆனால் அது இந்த சஅதாகத்தான் இருக்க முடியும், அவருக்கே அந்த நெருக்கம் இருந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதிதாக ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது எப்படி முசாபகா செய்வோமோ அதே போல ஆரத்தழுவி கட்டி அணைத்து ஒரு நெருக்கம் இந்த பூமி அந்த ஒவ்வொரு மனிதனையும் நிகழ்த்தும். நல்லவர்களாக இருந்தால் அதற்கு தகுந்தாற்போல, தீயவர்களாக இருந்தால் என்ன என்பதை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆக பூமியினுடைய தன்மை, அந்த தன்மை அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு அடியான் கொண்டு செல்லப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வதை கேளுங்கள் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், கருத்த முகத்தையுடைய நீல நிற கண்களுடைய முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, உன்னுடைய ரப்பியார்,
தீயவர்களிடத்திலே கேட்கப்படுகிற கேள்வி. உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய தூதர் யார் என்ற கேள்வி. அதற்கு அவன் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? முனாஃபிக்குகள், இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லுகிற பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தந்தார்கள். புகாரியில் 1338 நபிமொழி. லா அதிரி, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. யார் சொல்லுவார்? முனாஃபிக், நயவஞ்சகன், அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் இறை நிராகரிப்பாக வாழ்ந்தவன். லா அதிரி, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேனே தவிர எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. மலக்குமார்கள் சொல்லுகிற பதில், ஃபயுகால், மயக்குமார்கள் சொல்வார்கள், லா தரைத்த வலா தலைத்த, லா தரைத்த வலா தலைத்த, நீ படிக்கவும் இல்லை, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவும் இல்லை. ரெண்டு வார்த்தை, நீ இந்த மார்க்கத்தை படிக்கவும் இல்லை, படிப்பதற்குண்டான முயற்சியை நீ மேற்கொள்ளாதவன் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்றால், நமக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கத்தை படிப்பது நமக்கு கட்டாய கல்வி. உலக கல்வியைப் போல் அல்ல, கட்டாய கல்வி. கபருடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி, மறுமையுடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி. லா தரைத்த வலா தலைத்த, படிக்கவில்லை நீ, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லை நீ என்று அந்த வானவர்கள் அவனை பார்த்து சொல்லுகிற அந்த சம்பவம் புகாரியில் 1338 நபிமொழி. நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய சிலபஸ் திருக்குறானும் ஹதீஸும். இதை நம்மில் எத்தனை பேர்கள் படித்திருக்கிறோம்? ரமலானுடைய மாதம் வந்தால், ஜும்மாவுடைய நாள் வந்தால், வாராந்திர திருக்குறான் விளக்கவுரை வகுப்பு, பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அரங்க நிகழ்ச்சிகள், பேசுவதற்கென்று யாராவது இருப்பார்கள். நாம் கேட்கிற கூட்டம், அவர்கள் பேசுகிற கூட்டம். அப்படியா அல்லாஹு தஆலா அப்படியா இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முஃமினான ஒரு இறை விசுவாசியை இந்த உலகத்தில் எப்படி வளர்த்தி ஆளாக்கினார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஒரு முஸ்லீம் என்றால் அவனை அறிவுள்ளவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் கண்டிப்பாக அல்லாஹுவை பற்றி அவன் தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்த முன் வந்தால் அவன் திருக்குறானை படித்திருத்தல் அவசியம். இல்லாவிட்டால் மலக்குமார்கள் சொல்லுகிற, மலக்குமார்கள் நம்மை பார்த்து பழித்து சொல்லுகிற, படிக்கவில்லை நீ, படிக்க நீ முயற்சி எடுக்கவில்லை என்றார்களே, அந்த நிலைக்கு நாமும் ஆளாகி விடுவோம். அன்பர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் என்பவன் யார், வானவர்கள் யார், மறுமை என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, கபரில் என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், அதற்குரிய பதிலாக நம்முடைய வாழ்வை அதற்கு சாட்சியாக எப்படி ஆக்குவது, எல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும் அன்பர்களே. இல்லாவிட்டால் நமக்கும் அந்த நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நாம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். இது முதலாவதான நிலைமை. இப்படி கேட்கிற கேள்விக்கெல்லாம், லா அதிரி, எனக்கு ஒன்றும் தெரியாது, குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன், எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று அவன் சொன்னவுடன் அவனுக்கு வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது, ஒரு சப்தம் வருகிறது. அல்லாஹ் பேசுகிறான், அவன் பொய் சொல்லுகிறான். அவனுக்கு நான் மார்க்கத்தை கொடுத்தேன், வேதத்தை கொடுத்தேன், தூதர்களை அனுப்பினேன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நல்லவர்களின் மூலம் அந்த வாழ்வை குறித்து, மறுமையை குறித்து, இஸ்லாத்தை குறித்து நான் தெளிவுபடுத்தினேன். அவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லப்படும். நரகத்தினுடைய விரிப்பை அவனுக்கு விரியுங்கள், நரகத்தில் செய்யப்பட்ட நெருப்பால் செய்யப்பட்ட ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள், நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து வையுங்கள், அவனுக்கு வெப்ப காற்றை, விஷக்காற்றை அவன் நுகரும்படி அவனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அன்பர்களே, தீயவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நரகத்தினுடைய ஒரு வகையான தண்டனை, நரக நெருப்பிலான விரிப்பு, நரக நெருப்பால் செய்யப்பட்ட ஆடை, அது போதாது என்று நரக வாசலை திறந்து வைத்து அந்த வெப்பக்காற்றும் அந்த விஷக்காற்றும் நுகரும்படி அல்லாஹு தஆலா செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாருக்கு?
அல்லாஹ்வை பற்றியுள்ள அச்சமில்லாமல் அநியாயம் செய்த மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள். அபுதாவிதில் 4127வது நபிமொழி. அந்த வெசக்காற்றும் வெப்பக்காற்றும் அவன் அனுபவிக்கும் பொழுதெல்லாம் மயக்கம் போட்டு உழுவானாம். அவனை தட்டி எழுப்பி அதை சுவாசிக்க வைப்பார்கள் வானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். முதலாவதாக ஒரு தீயவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி சொர்க்கத்து வாசலை திறங்கள், அந்த அடியானுக்கு சொர்க்கத்து வாசனையை நுகரச் செய்யுங்கள், கபரை அவருக்கு விசாலமாக்குங்கள், அவருக்கு சொர்க்கத்தாலான ஆடை அணிவியுங்கள், நல்லவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதே போல அவனுடைய கோபம் சாபம் அவனுடைய ஆத்திரத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த அநியாயக்கார பாவியான மக்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிற வார்த்தைகளை பார்த்தீர்களா? நரகத்தை திறந்து வையுங்கள், வெப்ப காற்று விஷக்காற்று வீசட்டும் என்றெல்லாம் அவனுக்கு ஒரு கட்ட தண்டனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே,